அனைவருக்கும் வணக்கம். கொரோனா இரண்டாவது அலை இந்தியா முழுவதும் தீவிரமாக இருக்குது. தமிழக முதல்வர் பொறுப்பேற்றதிலிருந்து கொரோனா இரண்டாவது அலை தாக்கத்தை தமிழகத்தில் குறைப்பதற்காக தீவிரமாக செயல்பாடும் அவருடைய பணி சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா காலத்தில் ஜனநாயகத்தின் நான்காவது தூணான பத்திரிகையாளர்கள் முன்கள பணியாளர்களாக அறிவித்தது அனைவரும் ஏற்றுக்கொண்டு வரவேற்கத்தக்கதாக உள்ளது. ரெண்டாவது விஷயம், இந்த கொரோனா நேரத்தில் முழு ஊரடங்கு பிறப்பித்த நேரத்தில் பத்திரிகையாளர் பிரஸ் இவங்க முன்கள பணியாளர்கள் அறிவித்த பிறகும் இவங்கெல்லாம் வந்து எந்த நேரமும் செய்தி சேகரிப்பதற்காக அனுமதி கொடுத்துருக்கிறாங்க. இதை பயன்படுத்தி போலி பத்திரிகையாளர்கள் வலம் வராங்க. இதை வந்து காவல்துறையினரும் போக்குவரத்து காவல்துறையினரும் தீவிரமாக கண்காணித்து போலி பத்திரிகையாளர்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சமீபத்தில் பார்த்திங்கன்னா வேலூரில் நேற்றுக்கு நடந்த சம்பவம், வேலூர் கலெக்டர் ஆஃபீஸ் எதிரில் காரில் வலம் வந்தாங்க. காரில் வரும்போது வண்டியில் வந்து ப்ரெஸ் என்ற ஸ்டிக்கர் அங்கீகாரம் போடாமையே ப்ரெஸ் என்ற வார்த்தையை மாற்றி அந்த ஸ்டிக்கரை ஒட்டி காரில் வலம் வந்திருக்கிறாங்க. அதை காவல்துறையினை மடக்கி பிடிக்கும்போது நான் இந்த ப்ரெஸ்ஸில் இருக்கிறேன் அந்த பையன் என்ன வந்து எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறையினரை மிரட்டி இருக்கிறாங்க. அதையும் மீறி காவல்துறை திறம்பட செயல்பட்டு அந்த காரு உரிமையாளரை பார்த்ததுக்கப்புறமா அவர் பயன்படுத்திய கார்டுக்கும் அந்த பத்திரிகைக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த மாதிரி போலி பத்திரிகையாளர்கள் வலம் வருவதை காவல்துறையினர் பக்கபலமாக இருந்து கூடு உறுதுணையாக இருந்து இந்த இதை தவிர்க்கிறதுக்கு பாடுபடணும். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு கொரோனாவின் இரண்டாவது அலை புதிய அரசு தீவிரமாக கண்காணிச்சுட்டு அதிலிருந்து மக்களை காப்பாற்றிட்டு வர்றாங்க. இது போன்ற செயல்களில் புதிய அரசு சிறம்பட செயல்பட்டு வருகிறது. மேலும் ஜனநாயகத்தின் நான்காவது தூணான பத்திரிகையாளர்களுக்கு முன்கள பணியாளர்களாக கௌரவிச்சிருக்கிறாங்க. இதை வந்து அறிஞர் அண்ணா தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் ஒருங்கிணைப்பு சங்கம் வரவேற்குது. கொரோனாவுடைய இரண்டாவது அலை தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு இருந்த குடும்பத்துக்கு நிவாரண நிதியாக 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. மேலும் இந்த கொரோனா இக்கட்டான சூழ்நிலை நிவாரண நிதியாக ஊக்கத்தொகையாக 3000 லிருந்து 5000 கொடுத்துருக்குறாங்க. இதையும் அறிஞர் அண்ணா தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் ஒருங்கிணைப்பு சங்கம் வரவேற்கு. இந்த கொரோனா நேரத்தில் பாதிக்கப்பட்ட இறந்த குடும்பத்திற்கு நிவாரணத் தொகையாக 10 லட்சம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்குண்டான விண்ணப்பங்களும் இப்போ கொடுத்துருக்கிறாங்க. இந்த விண்ணப்பம் கொடுத்த பிறகு யார் யாரெல்லாம் அந்த இதுக்கு வருவாங்கன்றது தெரியலை. இப்போ கடந்த ஆண்டு கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு இறந்த பத்திரிகையாளருக்கும் இது பொருந்துமா? அரசு அறிவித்த இந்த காலகட்டத்திற்கு பிறகு யார் கொரோனாவினால் பாதிக்கப்படுறாங்க அந்த குடும்பத்துக்கு பொருந்துமான்றத விளைவரமாக சொல்லவே இல்லை. பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர் குடும்பங்களுக்கும் அவங்களுக்கு வந்து நிவாரணத் தொகையாக 10 லட்சம் வழங்குறதா சொன்னாங்களே தவிர இது கடந்த ஆண்டில் இறந்தவங்களுக்கும் பொருந்துமான்றது தெரியல. ஆனால் கடந்த ஆண்டும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு இறந்த குடும்பத்திற்கு இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்பது அறிஞர் அண்ணா தமிழ்நாடு பத்திரிகையாளர் ஒருங்கிணைப்பு சங்க சார்பாக கோரிக்கை வலுவாக வைக்கிறோம். ஒருவேளை கடந்த ஆண்டு அவர்கள் 5 லட்சம் பெற்று இருந்தால் இந்த ஆண்டு மீதி தொகையான 5 லட்சத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் நாம் வந்து காப்பாற்றணுன்றது அறிஞர் அண்ணா தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் ஒருங்கிணைப்பு சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி மாற்றம் வரும்போது அதிகாரிகள் எல்லாம் மாற்றிக்கிட்டே வருவாங்க. அது எல்லா ஆட்சியிலுமே நடக்கும். ஒரு ஆட்சி மாற்றம் என்றால் அரசியல் அமைப்பில் ஆட்சி அமைப்பில் அதிகாரத்தை அரசியல் அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் மாற்றுறது இதெல்லாம் வந்து செயல்பாடு நடப்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த அரசு இன்னும் அந்த மாதிரி சரியாக செய்யலை. கடந்த ஆண்டில் யார் யாரெல்லாம் பணியில் இருக்கிறாங்களோ அதே அதிகாரிகள் அதே அரசு துறையினர் பணியாற்றி வராங்க. இதனால் பல சிக்கல்கள் பத்திரிகையாளர்கள் சந்திக்க நேரிடுது. கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த பிஆர்ஓக்கள் செய்தித்துறை ஒவ்வொரு மாவட்டத்திலும் செய்தித்துறைக்கு பிஆர்ஓ இருப்பாங்க. அந்த செய்தித்துறை பிஆர்ஓ என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த ஆட்சி காலத்தில் இருக்கிறவங்களும் இப்போ தொடர்றதால் இந்த அரசியல் செய்திகளெல்லாம் கொடுக்கறதுக்கு
திமுக அரசு செயல்படுகிற செயல்பாட்டை வெளியே கொண்டு வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த போன்ற ஒரு பிஆர்ஓக்களுடைய செயல்பாடு இருக்குது. திமுக அரசு களங்கம் படுத்தணுன்றதுக்காகவே சில பிஆர்ஓக்கள் செயல்படுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டில் இருந்து வேலூர் மாவட்டத்தில் கலெக்டர் அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற சு மோகன் பிஆர்ஓ கடந்த ஆண்டு பல பிரச்சனைகள் செய்தியாளர்கள் மத்தியில் இருந்து பத்திரிகையாளர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்காமல் அவங்கள புறந்தள்ளுறது, செய்தி சேகரிக்கும் போது ஒருமையில் பேசுகிறது, அவர்களுக்கு வேண்டியவர்களை மற்ற அழைச்சிட்டு மற்றவங்களை நிராகரிக்கிறது, இது போன்ற செயல்கள் கடந்த ஆண்டிலேயே இருந்தது. இதற்கான பல புகார்களும் அவங்க அளிச்சிருக்கிறாங்க. அந்த புகாருடைய அடிப்படையில் விசாரணை என்ற பெயரில் அதை முடிவு பண்ணிட்டாங்க. இறுதியாக பார்த்தா என்னன்னா, போன ஆண்டு அரசியல் அமைச்சராக இருந்தார் இல்லைங்களா, கோசி வீரமணி, அவருடைய கையால் அதே ஆள் இப்போவும் இருக்கிறதால திமுகவுடைய செயல்பாட்டை வெளியே கொண்டு வர மாட்டேன்றாங்க. ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இவர் நம்ம துரைமுருகன் ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணார் காட்பாடியில். அந்த காட்பாடியில் அவர் நிகழ்ச்சி பண்ணும்போது குறிப்பிட்ட பத்திரிகையாளர்களுக்கு மட்டுமே கொடுத்துட்டு மீதி பத்திரிகையாளர் பணத்தெல்லாம் இவர் சுவாகா பண்ணிட்டார். இதுக்காக போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு, போராட்டம் நடந்துன்னு கலெக்டர் அவர்கள் வந்து இந்த இதை நாங்கள் மனு கொடுங்க இதை பார்க்குறலாம் சொல்லியிருக்கிறாரு, அதுக்குண்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த அரசுக்கு, புதிய அரசுக்கு, அறிஞர் அண்ணா தமிழ்நாடு பத்திரிகையாளர் ஒருங்கிணைப்பு சங்கம் வைக்கிற கோரிக்கை என்னன்னாக்கா, பிஆர்ஓக்களை மாற்ற வேண்டும். கடந்த ஆண்டு பணியாற்றுகின்ற பிஆர்ஓக்கள் இந்த ஆண்டு தொடர்ந்தால் இந்த புதிய அரசு திமுக அரசு செயல்பாட்டினை, சிறப்பாக செயல்படுகின்ற செயல்பாட்டினை வெளி கொண்டு வராத அளவிற்கு இந்த பிஆர்ஓக்கள் இருப்பதாக பத்திரிகையாளர் மத்தியில் பேசப்படுகிறது. இதை கவனத்தில் கொண்டு அரசு திறம்பட செயல்பட வேண்டும் என்று அறிஞர் அண்ணா தமிழ்நாடு பத்திரிகையாளர் ஒருங்கிணைப்பு சங்கம் கோரிக்கை வைக்கிறது. வணக்கம்.